கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்தவர் கே வி ஆர் மோகன். இவர் பண்ருட்டி பஸ் நிலையம் அருகில் இந்திரா காந்தி சாலையில் ஜவுளி கடை நடத்தி வருகிறார். கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஜவுளி கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதனால் தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. கடன் வாங்கிய இடத்தில் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு வட்டி அதிகமானது. இந்த நிலையில் வங்கி ஒன்றில் இருந்து நேற்று கடனை திருப்பி செலுத்த கட்டாயப்படுத்தியுள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. பணத்திற்காக நெய்வேலிக்கு சென்றுள்ளார். அங்கு இந்திரா நகரில் பணம் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்காததால் மனம் வருத்தம் ஏற்பட்டு அங்கு உள்ள கடை ஒன்றில் எலிமருந்து வாங்கியுள்ளார். எலிபேஸ் சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பண்ருட்டி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர். மேல் சிகிச்சைக்காக சென்னை கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக வங்கி மேலாளரிடம் கேட்டபொழுது 1 கோடி ரூபாய் கடன் பெற்று இருப்பதாலும் கடந்த 4 மாதமாக தவணை பணம் கட்டாமல் இருப்பதனால் மார்ச் 31 என்பதனால் கடன் தொகையை செலுத்துமாறு மோகன் மனைவி மகன் ஆகியோரிடம் மட்டும் கேட்டதாகவும் மோகனை பார்க்கவில்லை என்றும் கூறினார். மேலும் கடன் தொகையை 1 கோடியே 41 லட்சம் இருப்பதாக கூறினார். ஜவுளி கடை அதிபர் கடன் பிரச்சனையால் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க மோகனுக்கு என்ன மகன் நீங்க? மனைவி சார். உங்க பேருங்க? மாலா. மாலா, சரி. பின்ன என்ன நடந்தது சார்? பேங்க்காரங்க வந்தாங்க சார். எந்த பேங்க்? டிஎம்பி பேங்க். டிஎம்பி பேங்க் வந்தாங்க. ஆமா, லோன் கட்டணும் சார். நான் 3 மாசத்துக்கு லோன் கட்டணும் சார். 3 மாசத்துக்கு லோனு. சரி, நம்ம 6 மணிக்குள்ள கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம் சார். அதுக்கு நிறைய எங்களை காலையில இருந்து போன் போட்டு டார்ச்சல் பண்ணிட்டாங்க சார். பணம் கட்டி ஆகணும். அவரும் பணத்துக்காக வேண்டியதான் வெளியே போனார். போன இடத்துல பணம் கிடைக்கல சார். என்னை வந்து இருக்கிற நகையை விட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு தான் சார் கேட்டேன் சார். சார், நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது சார். இருந்திருந்தாக்க உங்களை நாங்கள் வீடு ஏறி வர சொல்லியிருக்க மாட்டோம் சார் அப்படின்னு தான் சொன்னேன் சார். அதுக்கு அந்த ஆள் கழுத்துலலாம் மினுக்க போட்டு தானே இருக்கிறேன், அவுத்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார் சார். சார், இது போட்டிருக்கு நான் அவருக்குதான் சார். எனக்கு இருந்திருந்தாக்க உங்களுக்கு கொடுக்காம நம்ம என்ன சார் சார்? கட்டுறாங்க ₹5 லட்சம் பணம் கட்டணும் சார். அதுக்காக வேண்டி எங்களை ரொம்ப நேற்று டார்ச்சல் கொடுத்துட்டாங்க சார். மணி 9 மணி மட்டும் எங்களை விடவே இல்லை சார். டிஎம்பி பேங்க். இப்ப இந்த பணத்துக்காக எங்க போனாருங்க? பணம் வாங்கறதுக்காக வேண்டி நெய்வேலி போனார் சார். போன இடத்துல பணம் கிடைக்கல போனாருக்கு சார். அதனால இந்த வேலை பார்த்துட்டு இருப்பாரு சார். அதுக்கு நாங்கள் பேங்குக்கு பணம் கட்டினோம் சார். எல்லாமே ராத்திரி என்னால முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ணிக்காக கொடுத்துட்டேன். என் பையன், சின்ன பையனும் கொடுத்தான். ரமேஷன் என் பையனும் கொடுத்தான். ஆனால் இவர் வந்து சொல்கிறதுக்கு எங்களால் முடியல சார். வந்ததும் அவர் அப்படியே படுத்துட்டார் சார். எங்கள்கிட்ட இந்த மாதிரி பேங்கார் வந்துட்டு போனால் நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாலே இவர் இந்த வேலை முடிஞ்சுதான் சார்.